எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வேட்டையன் படத்துடைய ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேட்டையன் படத்துடைய இன்சைட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி வந்து சில பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த வலைபேச்சு கூட பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க இது மாதிரி படம் வந்து பயங்கரமாக வந்திருக்கு படம் வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு நார்மலான படமாக போய் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போனோடனே பயங்கரமாக படம் போகுது அப்படிங்கிற மாதிரி வலைபேச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க வலைபேசியோட பேச்செல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா விக்ரம் படத்துடைய கதையுன்னு சொல்லி அவங்க சொன்ன விஷயமா இருக்கட்டும் ஜெயிலர் பரத்துடைய கதையுன்னு சொன்னதாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்தியன் டூ படத்தை பார்த்து சங்கர் சாருடைய அந்த அந்த இந்தியன் டூ படத்துடைய அவுட் புட்டை பார்த்து கமல் சார் பூரி படைஞ்சிட்டார் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க சொன்னதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஜெருக்காகவும் வைங்களேன் ஆனால் அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்மளுடைய சைட்லேருந்து நம்ம சில விஷயங்களை வந்து கேட்போம்ல நமக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்ச அந்த சென்சார் போர்டில் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்குவாங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்த வரைக்குமே படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க அதை விட மிக முக்கியமான என்னன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டருமே சொன்ன மாதிரி ஒரு டிப்பிக்கலான ரஜினி சாரோட படம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஓரியன்டான படமாக கதை அம்சம் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கிற படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்கிறாங்க உள்ளொர்க் பண்ண ஆர்டிஸ்ட்லேருந்து நமக்கு தெரிஞ்சவங்க சொன்ன வரைக்குமே சொல்கிறாங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் நூறு சதவீதம் வந்து நம்ம படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்பலாம் அதாவது ஐம்பது சதவீதம் வந்து ரஜினி சாருடைய படம் அதே மாதிரி ஐம்பது சதவீதம் வந்து ஞானவேல் அவர்களுடைய படம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ஞானவேல் அவருடைய அந்த எசன்ஸில் ரஜினி சாரோட படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஞானவேல் அவர்களும் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவாக தெரியுது அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கார் ரஜினி சாரோட ரசிகர்களுக்காக ஒரு கதையம்சம் உள்ள படம் எந்த அளவுக்கு அவருடைய படத்துக்குள்ள எசன்ஸ் இருக்கணும் கதையோட எசன்ஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த உணர நேரம் முடிச்சது படத்துடைய டூரேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து நிறைய பேர் நிறைய விதமா போட்டிருந்தாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க ரெண்டு மணி நேரம் இருபத்தி நிமிஷம் தான் படம் அப்படிங்கிற மாதிரி சொன்னிருந்தாங்க சில பேர் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஏழு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷங்கிறது பர்ஃபெக்டான டைம் ஒரு படத்துக்கு வந்து இப்போ இருக்க சூழ்நிலைக்குள்ளே ரெண்டே முக்கால் மணி நேரங்கிறது சரியான நேரம் மூணு மணி நேரம் படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து லேக் ஆகுது லேக் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நிறைய படங்கள் வந்துடுச்சு இந்தியன் டூ படம் கூட இருபது நிமிஷத்தை கண்ணை மூடிட்டு வெட்டி எரிஞ்சிருந்தா கூட அந்த படம் கொஞ்சம் வேகமாக போயிருக்கும் கோட் திரைப்படம் கூட வந்து நடுவில் வந்து ஒரு இருபது நிமிஷத்தை வந்து ட்ரிம் பண்ணி எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருக்கும் அதையும் எடுத்துருக்கலாம் ஆனால் படம் மூணே முக்கால் மணி நேரம் எடுத்ததுனால அந்த திரைப்படத்தை வந்து நிறைய இடத்துல கட் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஆனால் நிறைய விஷயங்கள் கட் பண்ணியிருக்க முடியும் பட் ஆனால் அது பண்ணலை மூணு மணி நேரம் படம் எடுக்கிறது தான் இப்போ வந்து இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சி நிமிஷம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஒரு மணிநேரம் இருபது நிமிஷம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருபது நிமிஷங்கும் போது நம்ம வந்து படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்துக்குள்ளே நம்ம வந்து உள்ளே போகிறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஒன்னே கால் மணி நேரங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாக கலந்துடும் ரொம்ப ரேசியான ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி ஒரு தோற்றமும் வந்துடும் தேவையான விஷயங்கள் மட்டுமே உள்ள உள்ளிருக்கிறனால இதுவும் அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறனால ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டான டைமிங்காக இருக்கும் அப்படி தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கிற சொல்லப்படுது படுது நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் நிறைய பேர் சொல்லப்படுறது என்னன்னா அந்த ஃபகத் வாசிலோட கேரக்டர் பற்றி யாருமே சொல்லலை ஃபகத் வாசிலும் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சொல்லலை ஆனால் ஒரு காமிக்கலான ரோல் தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது காமெடி ஓரியண்டடாக அவர் வந்து தனி ட்ராக்ல வந்து பார்த்திங்கன்னா காமெடி ஓரியண்ட்டடாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ ஃபகத் வாசிலோட கேரக்டர் வந்து இந்த படத்தோட மிக பெரிய ப்ளஸ் இருக்கிறதுக்கு இருக்குது உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி மஞ்சுவாரியர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீலா விலாகர்னு சொல்லுவாங்கள்ல வீடியோ பண்றோம் யூடியூப் வீடியோ பண்ணுறவங்க அந்த மாதிரி கண்டென்ட் ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்களா ஸோ அவங்களோட கேரக்டர் பற்றி இன்னும் டெப்த் தெரியல இதில் ரொம்ப அட்வான்டேஜான விஷயம் என்னன்னா ட்ரெய்லர் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் இல்லைங்களா ட்ரைலர் வந்த பிறகு ட்ரெய்லர் வந்தால் கூட அதுலேயும் வந்து அந்த கதையை வந்து முழுமையாக சொல்லாமல் அந்த கேரக்டரோட சின்ன சின்ன கிளிம்ஸே மாதிரி கூட்டு கொடுத்துட்டு படத்துக்குள்ளே வந்த பிறகு தான் வந்து பட வந்து ரசிகர்கள் அதை உணரணும் படத்துடைய கதையை உணரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எடுக்கப்பட்டிருக்க தான் சொல்லப்படுது ஸோ இது வந்து நூறு சதவீதம் வந்து எப்படி ஜெயிலருக்கான ஒரு ஹைப் வந்து நார்மல் ஹைப்பாக இருந்து படம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் மவுத் மூலமாக ஹைப் அதிகமாகச்சோ அந்த ஃபார்மேட்டில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சன் டிவியும் லைக்காவும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சன் டிவி வந்து டிவி ஒரு டிவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பயங்கரமான பில்டப் ஒரு படத்துக்கான அந்த ஆடியோ லான்ச்சு வந்து எந்த பில்டப் கொடுக்கணுமோ அந்த பில்டப் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க போ போடுற ரீல்ஸாக இருக்கட்டும் அவங்க கொடுக்குற அந்த அப்டேட்டு எல்லாமே தாறுமாறா இருக்கும் சன் டிவி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேட்டைன் படத்துக்கு இந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்கன்னா கூலி படத்துக்குலாம் வந்து சன் டிவி படம் போகிற அலப்பரெல்லாம் பயங்கரமாக இருக்கும் பட் ஆனால் லைக்காக வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க சேட்டிலைட் வந்து சன் டிவிட்டு கொடுத்தனால அந்த ஆடியோ லான்ச்சில் கிடைச்ச அந்த இன்புட்ஸ் இருக்குல்ல அதை வந்து அற்புதமா சன் டிவி வச்சு வந்து ப்ரொமோட் பண்ண விட்டுருக்காங்க தலைவர் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசியிருக்காரு அது வந்து டிவியில் வரும்போது இன்னும் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் இருக்கும் ஏன்னா நானும் அதுக்காக தான் வெயிட்டிங் அதை வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசிச்சு இன்னும் அஃபிஷியலாக ஒரு வீடியோ வந்த பிறகு அதிலிருந்த விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றையும் பிரிச்சு பேசும்போது அதில் இன்னும் அற்புதமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அதனால தான் வந்து நம்ம போன வீடியோல பேசும்போது கூட தலைவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் சொல்லிட்டு விட்டுருக்கோம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக டிவியில் வந்த பிறகு தான் கொஞ்சம் நியாயமாக இருக்கும் அப்படிங்கறனால தான் கொஞ்சம் லூஸ் லோட் வச்சுருக்கோம் ஆக படம் வந்து ரொம்ப அற்புதமாக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தலைவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு ரொம்ப திருப்தியா இருக்காரு அவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கிடைச்ச ஹிட் வந்த பிறகு அதோடைய வெற்றியை வந்து மறுபடியும் சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கும் போது அடுத்த ஒரு படம் வருது லால் சலாம் அப்படிங்கிற படம் கேமியோல பண்ணும்போது எல்லாருமே அந்த படத்தை பத்தி என்ன ரொம்ப நார்மலான படம் ரஜினி சாரோட படம் வந்து என்ன இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு இவ்வளோ டல்லான படமாக இருக்குது ஹார்ட் டிஸ்க்கு தொலைஞ்சு போச்சு அது இதுன்னு சொல்லி ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் பரவும் போது அது ரொம்ப பாசிட்டிவான விஷயமா அவரோட கேரியரில் பார்ப்பார் ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுன்னு வச்சுக்கலாம் வெற்றி அடைஞ்சோன்னா அடுத்து ஒரு சின்ன ஒரு கிராஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகணும் கம்மியான படங்களை செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பெரிய கிராஃப் போகணும் அதுக்கப்புறம் இன்னும் பெரிய கிராஃப் போகணும் இது வந்து நீங்கள் தலைவருடைய லைஃப்பில் இருந்து நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த படம் வந்து இமாலய வெற்றி அதை சூப்பர் ஸ்டார் டைட்டில்லாம் போட்ட படம் அந்த படம் வந்த பிறகு வீராங்கிற படம் பண்ணுறாரு அந்த வீரா படம் பண்ணுறாரு ஏன்னா அடுத்து சுரேஷ் கிருஷ்ணா கூட ஒர்க் பண்ணும்போது எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா பயங்கரமான படம் அண்ணாமலை வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு படம் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணணும் அப்படின்னா எதிர்பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வீரான்னு ஒரு படம் பண்ணி வந்து டவுன் பிளே பண்ணுறாரு அந்த படமும் மிகப்பெரிய வெற்றினா அது வந்து என்னென்னா காமிக்கலான ஒரு விஷயத்த அதே மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் படமாக இருந்தது மியூசிக்கல் ஓரியன்ட் படமாக இருந்ததுனால அதுவும் வெற்றி அடையுது அதுக்கு அடுத்த படம் வரும்போது பாஷா படத்தப்போ போன படம் வீரா படம் தானே அதனால் அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாசான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நேரத்தில் பாஷான்னு ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுக்கும்போது அந்தளவுக்கு ஒரு பெரிய மாஸ் படத்தை கொடுக்கும்போது ஆடியன்ஸே அட்ராக்ட் ஆகிருவாங்க ஏன்னா அண்ணாமலை அதுக்கப்புறமேட்டு வீரா அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு பெரிய ஒரு பீக் வருது பார்த்தீங்கன்னா அந்த பீக் வந்தோடனே பயங்கரமான ஒரு இம்பேக்ட் வந்து ஆடியன்ஸோட மத்தியிலேருந்து கிடைக்கும் அது சரியான ஒரு ப்ரொமோஷன் அது எப்படின்னா மோஸ்ட் பாசிட்டிவ் ப்ரொமோஷன் ஃபார் அ சினிமா ஒரு மூவிக்கு அதை விட ஒரு பாசிட்டிவான ப்ரொமோஷன் எதுவுமே பண்ண முடியாது ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா மேனுவலான ப்ரொ ப்ரொமோஷனை தான் வந்து அவர் பயங்கரமாக விரும்புவார் இந்த ஆன்லைனில் பண்ணுற இதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதெல்லாம் ரொம்ப ஆவார் அதை மீறி ஒரு அற்புதமான விஷயத்தை என்ன கவனிப்பார்னா ஒவ்வொரு படத்துக்கான டிஃப்ரென்ஸை வந்து நம்ம காட்டணும் அவரோட படங்களுக்கு தான் அவர் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதுதான் சினிமாவில் வந்து அவர் இத்தனை வருஷமாக சஸ்டெயின் இருக்கிறதுக்கான காரணம் ஒரு படம் வந்து வெற்றி அடையுது அடுத்து ஒரு படம் வந்து பார்த்திங்கனா ஆவரேஜாக போகுது அப்படின்னா ஆவரேஜாக போன படத்துலேருந்து அடுத்த படத்தை வெற்றி அடையிறதுக்கு அந்த படத்துடைய அந்த ஆவரேஜான அந்த ப்ரொமோஷன் இருக்குது அதையே யூஸ் பண்ணி பீக்கு கொண்டு போகிறது அது ரொம்ப அற்புதமான விஷயம் இன்னொரு வீடியோவை கூட பேசணும்னு சொல்ல ஆசைப்படுறேன் அதை கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த த தலைவர் வந்து ஆடிலஞ்சி முடிச்சுட்டு அடுத்த நாளே ஷூட்டிங் போயிட்டார் ஷூட்டிங் போகும்போது வந்து ஏர்போர்ட்டில் வந்து பேசும்போது சில விஷயங்கள் சொன்னார் அவர் எந்த அளவுக்கு நோட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை அதாவது லைக்காக வந்து நிறைய பாசஸ் வந்து நிறைய அடிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற அந்த கெப்பாசிட்டி கூட அதிகமாக பாஸ் அடித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இதில் நிறைய நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பாஸ் வந்து டூப்ளிகேட் பாஸ்லாம் வந்து அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பரப்பியிருந்தாங்க ஆனால் அதை கவனித்து இல்லை இந்த பாசஸ் வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிறனால நிறைய பேர் வாங்கினவங்களே உள்ளே வர முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதை வந்து வாட்டி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்கும்போது இதை தலைவர் பேசும்போது நான் மறந்துட்டேன் எப்படி ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி அடுத்த நாளே அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும் அது வெளியே வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசப்பட்டுட்டு இருக்க நேரத்துக்குள்ளேயே அதை வந்து அதுக்குண்டான அந்த விஷயத்தை மொத்தமாக ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறலாம் எப்படி தோணுச்சு அப்படிங்கிறதுல அதை விட மிக முக்கியமாக மனசில் பாட்டை பற்றி அவங்க கேட்கும்போது அவங்க கேட்கும்போது தினேஷ் மாஸ்டர் பற்றியும் நம்ம அனிருத்த பற்றி பேசுறதை விட அந்த தீப்தி அவர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் யுகேந்திரன் அவர்கள் எல்லாத்த பத்தியுமே சூப்பர் சூப்பர் வரைக்கும் எல்லாத்த பற்றியுமே வந்து மென்ஷன் பண்ணி அந்த பாட்டுடைய வெற்றி ஒட்டுமொத்தமாக சமர்ப்பிச்சார் பார்த்திங்கன்னா அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்கார் அப்படிங்கிற பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரஜினி சார் வந்து தன்னுடைய தொழிலை எவ்வளோ ரசிக்கிறாரு எவ்வளோ தூரம் நேசிக்கிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு விதத்துலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது அந்த தொழிலை ரசிக்கிற அவருடைய டப்பிங்கோடைய அந்த ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வேட்டின் படத்துடைய டப்பிங் முடிச்சோடனே சார் டேரக்டர் சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரில்ல அந்த சீனை அப்போ பார்த்ததுலேருந்தே நான் பயங்கரமாக ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணேன் அதே மாதிரி இந்த இப்போ ஒரு டீசர் விட்டு அந்த டீசர்ல வந்து ரஜினி சார் சொன்னால என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து கெட்டவங்களுக்காக நம்ம கொடுக்குற தண்டனை கிடையாது மறுபடியும் அந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு அப்படிங்கிறது அவ்வளவு தெளிவா அந்த டைலாக்கு பர்ஃபெக்டா வந்து ரஜினி சார் வந்து பேச வச்சிருக்காங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த படத்துக்கு அப்படிங்கறதுனால ஞானவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காரு தலைவர் வந்து ரொம்ப வேகமா படம்னு சொல்லி வந்து டப்பிங் பேசிட்டு போற மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் நிறுத்தி நிதானமான ஒரு விஷயங்களை யோசிச்சு பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக தான் இதில் காட்டுறாங்க என்கவுண்டர் வந்து பயங்கரமாக போனவர் அந்த என்கவுண்டருக்கு பிளான் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் டப்பிங்கில் வந்து அந்த டைலாக்ஸை பார்த்துட்டு அந்த டைலாக்ஸ் வருகின்ற சுச்சுவேஷனை பார்த்துட்டு அதோடைய அந்த ஃபீலில் வந்து அதாவது அந்த ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கான அந்த சரியான ஃபீலை உணர்ந்ததுனால தான் தலைவர் வந்து அந்த சூப்பர் டைரக்டர்ஸானு சொன்னது அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஞானவேல் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் பரவிக்கிட்டு இருக்கிற விஷயத்து வரைக்கும் வேட்டையின் திரைப்படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு கரெக்டான டைமிங்கில் வருது சேட்டிலட்டுக்கு தகுந்த மாதிரி ஓடிடிக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான டைமிங் கூட வருது ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் படம் வர மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது நடந்தால் மிக மிக சந்தோஷமான விஷயமா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துவாங்க சரி தமிழில் பொழுது இன்னும் நிறைய வாழ்க்கை தமிழ்நாடு வழக்க தமிழ் சினிமா